நான் படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இது உங்கள் விவாஸ் தமிழ். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பதில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலகிராம் சேனல் லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ அந்த டெலகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்க்கான பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ குயிக்காக எப்படி ஏர்ன் பண்ணுறது அதுக்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாமல் யூடியூப் கிரியேட்டர் சப்போர்ட் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் வந்து எப்படி க்ரோத் பண்ணுறது, ஸோ அதுக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரம்யா ஷாப் அப்படின்னு ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் வெப்சைட் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதில் மினிமம் நீங்கள் 100 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதில் கலர் சூஸ் பண்ணுறதுக்கான சஜஷன் எல்லாமே நம்மளுடைய குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் ரிவார்டர். இந்த காயின்ஸ் ரிவார்டரில் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கான மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ அதில் வந்து இந்த ரைட் சைடில் இருக்க 3 டாட் லைனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் சைன் அப் ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ சைன் அப் ஆப்ஷனில் உங்களுடைய மெயில் யூசர் நேம் கொடுத்து சைன் அப் பண்ணிங்கன்னா மெயில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுன்னா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து இங்கே பாருங்கள் மெசேஞ்சர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ யாராச்சும் ஆன்லைனில் இருக்கும்போது ஸோ அப்படி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாயிண்ட் பேலன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ ருபி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் 1.58 பாயிண்ட்ஸ் இருந்தால் 1 ரூபா வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கணக்கு, அதே 90 பாயிண்ட்ஸ் இருந்தால் 57 ரூபா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் பேமெண்ட் எடுத்திருக்காங்க, அதாவது ஆஃபர்ஸ்லாம் முடிஞ்சு பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் கிரெடிட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களோட லிஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறன்னு பார்த்தலாம். ரைட் சைடில் இருக்க 3 டாட் லைனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏர்ன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஏர்ன் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஆட் பிளாக்கிங் மாதிரிலாம் யூஸ் பண்ண வேணாம் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்த்துங்க. கீழே வந்து நிறைய ஆஃபர் வால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆஃபர் வால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 ஆஃபர் வால்லையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணாத ஆஃபர்லாம் நிறையா வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஆஃபர் வால் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஆப் மாதிரி இல்லாதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறதுனால யாராச்சும் பேக் வருது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஆஃபர் பாதியிலே கூட நின்றும் உங்களுக்கு அதுக்கான கிரெடிட் வந்து வராது, அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதிலேயே வந்து இருங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ ஆஃபர் வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ இதுக்கான பாயிண்ட்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2.5 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ கீழே வந்து அப்படி ஸ்கோரல் பண்ணலாம். ஸோ இப்போ 45 பாயிண்ட்டு இது வந்து ஒரு சர்வே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆஃபர் வால்லையுமே குறிப்பிட்ட ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அதுக்கான கிரெடிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கீழே அதே தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது பாயிண்ட் பேலன்ஸில் அவ்வளவு. அடுத்து ஏர்னிங் மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெஃபரண்ட் ஏன் ஆப்ஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரண்ட் ஏன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதிலேயே வந்து மேக்ஸிமம் டைட்டிலே கொடுத்துருவாங்க. 10% கமிஷன் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோட ஏர்னிங்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து லைஃப் டைம் ஏர்னிங்ஸ். நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க நார்மலாக இருந்தாலும் சரி, இல்லை இது மாதிரி இன்வால்வாக இருக்கிறவங்க இந்த கிஃப்ட் கார்டு ஏர்னிங் ஆப் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறவங்க. ஸோ தொடர்ச்சியாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். கீழே உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இங்கே வந்து ரெஃபரல் ஹிஸ்ட்ரி வந்துருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரெஃபரல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட யூசர் நேம் எல்லாமே வந்து காமிக்கும். அடுத்து ஏர்னிங் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லாட்ரி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட என்ட்ரி வந்து தர ஆரம்பிப்பாங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள் லாட்ரி ஸ்டேட்டஸ் அப்படிங்களா 57 என்ட்ரி வந்து இருக்குது டோட்டல் பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ கரண்ட் லாட்ரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்க்கலாம் இது முடியும் வின்னர்ஸ் ஆனவங்களோட லிஸ்ட்டெலாம் வந்து இருக்குது. ஸோ இவங்க எத்தனாவது பொசிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3.62 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. 5th பொசிஷனுக்கு $3.40 வந்து மணி ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓகே. ஏர்னிங் பண்ணுற மெத்தட் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இந்த top 3 தான் ஏர்னிங் பண்ணுற மெத்தடு. சரி, அடுத்து வித்ட்ரா பண்ணுற மெத்தட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரீடேம் பாயிண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஐடியூன்ஸு, கூகுள் ப்ளே, கிஃப்ட் கார்ட், ஸ்டீமு, அமேசான், பேபால், பேடிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேடிஎம் 1 நிமிஷம் பார்த்துடலாம்.
ஸோ இங்கே பாருங்கள் பேடிஎம்ல மினிமம் ரீடம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 ரூபா நீங்கள் வந்து மினிமம் ரீடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ நமக்கு வந்து சொல்ல. ஸோ நம்ம வந்து வேணால் டைப் பண்ணலாம். அங்கே 1.5 பாயிண்ட்ஸ் வந்து 1 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் ரேட்டிங் வந்து இதில் கொடுத்து சப்மிட் பண்ணிடணும். உங்களுடைய நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து கேவிசி வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க, பட் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் கேவிசி வெரிஃபை பண்ணி இந்த மட்டும் கொடுங்க. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டு வந்து பார்க்கலாம். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு இருக்குது, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் நம்ம 750 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1500 ரூபா முடியும் நம்ம வந்து வித்ட்ரா எடுத்துக்கலாம். பட் இதுக்கான பாயிண்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கிங் ஆன் ரீடேம் பட்டன் வில் காஸ்ட் யூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 1100 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான ரீடேம் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்மியான பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்குது, பட் அதுக்கான மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து ப்ராஃபிட் ரேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் கெயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான குயிக் மெத்தட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபர் வால் தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறது கூட செகண்டரி லெவல் தான். அதாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இதில் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற எடுத்துக்கோங்க. அடுத்து பேபால் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பேபாலுக்கு சொல்லியிருக்காங்கன்னா பேபால் மெத்தட் வந்து இந்தியன் யூஸருக்கு வந்து இப்போ கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒன்று வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கண்ட்ரி வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய கண்ட்ரி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்ட்ரி ராங் ஆனிச்சு அப்படின்னா கூட பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணாமல் இருக்கலாம். அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அமேசானில் எவ்வளோ மினிமம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 63 ரூபா தான் மினிமம் வந்து வித்ட்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நிலையில் கூட பார்த்துருப்பீங்க இந்த 63 ரூபாங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கிளிக்கிங் ஆன் ரீடம் பட்டன்னா 100 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும், நம்ம 63 ரூபா வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதில் ஏர்னிங்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா $3,150 வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப் வந்து அதாவது இந்த வெப்சைட் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட இந்த கமெண்ட் மெசேஜ் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ யாராச்சும் ஆன்லைனில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் எதுவும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது வேறு எதுவும் வெப்சைட் ஆப்ஸ் பற்றி தெரியினாலோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் என்ன விவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.